தெய்வத்தின் குரல் ஏழாவது பாகம். லௌகிக சிறப்பும் வைதிக சிறப்பும். பிரத்யக்ஷத்தில் நமக்கு போஷாக்கு மிகுந்த பாலை கொடுத்தும் இன்னும் எத்தனையோ விதங்களிலும் பயன்களை தருகிற கோவே அப்பிரத்யக்ஷத்திலும் அதைவிட ஜாஸ்தியான பயன்களை தருகிறது. பிரத்யக்ஷம் என்பதை லௌகிகம் என்றும் அப்பிரத்யக்ஷத்தை அலௌகிகம் என்றும் சொல்வது. அலௌகிகம் என்பதை விட தெய்வீகம் என்றும் ஆத்மிகம் என்றும் சொன்னாலே இக்காலத்தில் புரியும். வாஸ்தவத்தில் அதை வைதிகம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் வேதம் காட்டி கொடுக்காவிட்டால் நமக்கு தெய்வத்தையும் தெரியாது, ஆத்மாவையும் தெரியாது. தெய்வீகம் ஆத்மிகம் எல்லாம் வைதிகம்தான். நேராக நம்முடைய இந்திரியங்களுக்கு அகப்படக்கூடியதாகவும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து கொள்ள முடிவதாகவும் இருப்பது லௌகிகம். அப்படியில்லாமல் ஆனால் ஆத்மாவுக்கு நல்லது செய்வதாக இருப்பது வைதிகம். இந்த இரண்டிலும் பசுவின் பெருமையை பார்க்கிறோம். ஒரு பசுவிடம் லௌகிகமாக சிறப்பு பொருந்தியதாக இருக்கும் விஷயங்களிலேயே கூட வைதிக சிறப்பையும் பார்க்கிறோம்.